அனைவருக்கும் வணக்கம் துப்பாக்கி முனையில் ஒருத்தனை நிறுத்தணும் வச்சுக்கோங்களேன் அவன் ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு கை தூக்குவான் ரெண்டு கையும் தூக்கிட்டு கெஞ்சுவான் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் இருக்காரு என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது இதுதான் பாகிஸ்தானுக்கு இருக்க மிக முக்கியமான பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கே அரசாங்க ஊழியர்லேருந்து எல்லாருக்கும் காசை கொடுக்கறதுக்கே வந்து இங்கே கஜனால காசு இல்லை அப்படின்னு கையை தூக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் ருபீஸில் ஃபிஃப்டி ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து இப்போ கடன் சுமையில் பாகிஸ்தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்து கூட ஐஎம்எஃப் அதாவது உலக சர்வதேச லெவலில் இருக்கிற ஒரு சில அமைப்புகள் இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற வெஸ்ட் நாடுகள் குறிப்பாக காலங்காலமாக பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்க நாடாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே கை விரிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு கடன் தரத்துக்கு முன் வரவே இல்லை இப்போ சைனா வந்து ஓரளவு கொடுப்பாங்க கடன் அதுவும் குறிப்பாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த பாகிஸ்தானில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு சார்ந்து தான் ஒரு சில உதவிகள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க நேரடியாக எந்த ஒரு மணி டிரான்சாக்ஷனுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இந்த சிபிஎஸ்சி ஒப்பந்தங்களை வச்சுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு உதவிகள் பண்ணுற மாதிரி இந்த ஆசிய நாடுகளோட ஒரு சில கூட்டமைப்பில் வேணால் இணைச்சி விட்டாங்க கமர்ஷியலாக அவங்களுக்கு உதவுற மாதிரி ஆனால் அது கூட பாகிஸ்தானும் கை கொடுக்கல ஆறு மாதங்களுக்கு மேலேயும் இப்போதைக்கு சீனா பொறுத்தளவு அவங்களுக்கு இந்த ஆப்பிரிக்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானையும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இப்போதைக்கு அரசாங்கத்தோடு நம்ம டீலிங் வேணால் இப்போதைக்கு ஒரு சில அமைப்புகள் ரீதியாக அதாவது எந்தெந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்களோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற நிலைமையில் இன்னைக்கு சீனா கூட பாகிஸ்தான் மேலே இருக்காங்க இருந்தாலும் சிபிஎஸ்சிக்கே இன்னும் நிறைய கரப்ஷன் வந்து பாகிஸ்தான் ஆப்ரிக்கா கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான்லேயே வந்து கரப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து சீனாவை சேர்ந்த ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து முன் வச்சுருந்தாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஸோ இப்படி இருக்கு பாகிஸ்தானோட நிலைமை இப்போ ஸோ எந்த அளவுக்கு நிதி நெருக்கடியில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களால நேரடியாக இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது இராணுவ ரீதியாக ஸோ அதனால் இன்னும் அவங்க வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா வந்து கொண்டு போய் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சில முக்கியமான உணவுப் பொருட்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் அந்த உணவுப் பொருட்கள் இலவசமாக கொடுக்குறாங்க ஆனால் பாகிஸ்தானில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய தட்டுப்பாடில் இருக்குது பெட்ரோலை விட சுகரு அரிசி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியா இருந்தும் அவங்க வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுகள் இருக்காங்க ஏன்னா இந்தியா கிட்டேருந்து அவங்க இத்தனை ஆண்டு காலமாக கம்மி விலையில் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கு இனி வேறு ஏதாவது நாடு கிட்டேருந்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டிருக்கு ஸோ மாதிரியான ஒரு நிலைமை இல்ல இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து இந்த டூ ஃப்ரண்ட் வாரா அமைஞ்சது இந்தியாவுக்கு இந்த லடாக் பகுதிகள் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டாக ஏற்பட்டதுன்னா இந்த விண்டர் முடிஞ்ச பிறகு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் சீனா அப்படின்றத விட ரெண்டு பக்கமுமே சீனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ஒரு சில கருத்துக்கள் ஊடகங்களை முன்வைக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வர போது இனி வர காலகட்டத்தில் அப்படின்றது நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது நான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தீங்க பாகிஸ்தான் பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு குட்டியான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஆர்ஐசி சொல்லப்படுற ரஷ்யா இந்தியா சீனா மூணு நாடுகள் ஃபாரின் லெவல் அதாவது ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் வந்து நடக்க போது இந்த மீட்டிங்கில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு இந்த மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக நடக்க போது எப்படி இந்தியா வாஷ் பண்ண இந்த என்எஸ்ஏ லெவல் இந்த ஆப்கானிஸ்தான் நடக்கிற பேச்சுவார்த்தைகளை வச்சு என்ஐச லெவல் மீட்டிங் நடந்ததோ அதில் வந்து சீனா விர்ச்சுவலாக கூட கலந்துக்கல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீட்டிங்கில் வந்து சீனா விர்ச்சுவலாக கலந்துக்கிறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஏன்னால் இன்னும் ஒரு சில தினங்களில் ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து சம்மிட் நடக்க போகுது டிசம்பர் ஆறாம் தேதி விளாடிமிர் புட்டினும் வர போறாரு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ இதனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இப்போ சீனா வந்து ஒத்துக்கிட்டாங்க விர்ச்சுவலாக இப்போ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் கலந்து பேச போகிறாங்கன்னு சொல்லப்படுது இப்போ சீனா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கம்யூனிகேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சேனலில் வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு இப்போ அதாவது சீனாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் வந்து இப்போ லாக் ஆகுது அதையும் நாங்கள் வந்து பில் பண்ணணும் இந்த ஆர்ஐசி அமைப்புக்குள்ள சீனாவை பொறுத்தளவு இந்த மீட்டில் வந்து ரஷ்யா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தோணுது ஆனால் நம்மளோட தரப்பில் அது குறிப்பாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து எந்தெந்த இடத்துல போனாலும் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக முன் வச்சுருக்காரு இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் பயலாட் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப hard face தான் இருக்கு அப்படின்ற விஷயங்களை தெள்ளத் தெளிவா சீனாவுக்கு புரியற லேங்குவேஜ்லயே சொல்லிட்டு இருக்காரு அப்படிதான் பார்க்கணும் சோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆர்ஐசிக்கு வந்து சீனா விர்ச்சுவலாக ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது இருந்தாலும் இந்தியா வந்து இந்த டிசம்பர் ஆறாம் தேதி மிக முக்கியமான ஒரு சில ஒப்பந்தங்கள் ரஷ்யாவோட போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸுக்கான ஒரு சில ஒப்பந்தங்கள் கூட இருக்கு இந்த அஜெண்டாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின செய்திகள் முழுமையா வந்த பிறகு நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்றேன் ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இண்டோ பசிஃபிக் ரீஜனில் இப்போ இந்த வெஸ்ட் நாடுகள் அமெரிக்கா குறிப்பாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆரமிச்சிட்டாங்க அதுவும் யூரோப் நாடுகள் இந்தியாவை ரொம்ப முக்கியமான பார்ட்னராக பார்க்குறதுக்கான காரணமே இந்த இந்தோ பசிபிக் வந்து எல்லோரும் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா தவிர இப்போதைக்கு இந்த வெஸ்ட் நாடுகள் எல்லாமே ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொன்னோம் இதுக்கு இந்த கலங்கரை விளக்கமாக இருக்கிற இந்த லைட்டோஸாக இருக்கிற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா தாய்வான் தான் ஸோ தாய்வான் வந்து இத்தோண்டு தீவாக இருந்தால் கூட மிகப்பெரிய லெவலில் சீனாவுக்கு ஒரு குடைச்சலாக இருந்துட்டு இருக்காங்க அதுவும் ரெக்கார்ட் நம்பர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களோட இந்த ஸ்பேஸ் வயலேஷன் வந்து சீனா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில அதாவது டெசர்ட் ஏரியாவில் ரெயில் ட்ராக் போட்டு இந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை எப்படி நம்ம வந்து தாக்கணும் அதை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு எல்லா விதமான எக்ஸசைஸும் லாஸ்ட் ஒரு மூணு மாசமாக நடத்திட்டு இருக்காங்க சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில மாதங்களில் கூட அனெக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சீனா இருந்தாலும் இப்போ தாய்வான் வந்து எல்லா விதத்திலையுமே அதாவது இப்போ ராணுவ ரீதியாக மட்டும் இல்லை அவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் சீனாவோட ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய லெவலில் தாய்வான் பயன்படுத்திக்கிட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு சீனா வந்து நிறைய பாதிப்புகளை சந்தித்தது அது எல்லாத்தையுமே கீழே தவறவிட்டது எல்லாத்தையுமே கன கச்சிதமாக தாய்வான் வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லப்படுது அதுவும் இப்போ சீனா டிபெண்டென்சி இந்த யூரோப் மார்க்கெட்டை பெரிய லெவலில் பாதிக்குது அதனால இப்போ அவங்க டோட்டல் ஷிஃப்டே வந்து தாய்வான் பக்கம் இருக்குது ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துடக்கூடாதான் எங்கள் நாட்டோட ராணுவத்தை நாங்கள் இந்தோ பசிபிக் அனுப்புகிறோம் எங்களோட கரியர் அனுப்புகிறோம் எங்களோட நேவி அனுப்புறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த யூரோப் நாடுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாய்வான் வந்து ஒரு குட்டி தீவு எப்படி தாய்வானுக்கு அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் சைனாவை கம்பீட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜிலேயே அவங்களும் டெவலப் ஆயிருக்காங்க தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீனா தவறு விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போது நிறைய நாடுகள் வெளியேற தொடங்கிட்டாங்க அதுவும் குறிப்பாக இந்த யூரோப்போட இந்த செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட் வந்து சீனாவோட டிபெண்டன்சி அதிகமா இருக்கு யூரோப் மட்டும் இல்லை நிறைய நாடுகளோட டிபெண்டன்சி இருக்கு இந்தியா உருப்பட ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தாய்வானை பெரிய லெவலில் பார்க்குறாங்க அதனால தான் நான் வந்து இப்போ எல்லா வெஸ்ட் நாடுகளுமே தாய்வானை வந்து ஒரு லைட் ஹவுஸை தான் ஸோ இருக்காங்க டெஸ்டினேஷன் இந்த இந்தோ பசிபிக் தாய்வானாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க வந்து சைனா இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை ஆரம்பித்ததுலேருந்தே மிகப்பெரிய லெவல்ல எல்லா விதத்திலுமே தாய்வானை வந்து தடை பண்ணணும் எப்படியாவது அவங்களை வீக் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே தோல்வியை சந்திச்சிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஏர் ஸ்பேஸ் வைலேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேக்சின் வந்து அவங்களுக்கு கிடைக்கூடாதுன்ற ஒரு விதமான பிளாக்கேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் டிப்ளமேசி லெவலில் இந்த நாடுகள்கிட்ட வந்து தாய்வானோட உறவுகள் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களோட இந்த விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும் நாங்கள் பண்ணுற இந்த உதவிகள் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு கணக்குகள் போட்டிருந்தாங்க ஆனால் அதுவும் தோல்வியை சந்தித்தது இதுக்கு தொடர்ச்சியாக இந்த கிட்ட இருந்து அதிகமாக பைனாப்பிள்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொதுவாகவே சீனா வந்து அதிகமாக ஆஸ்திரேலியா தாய்வான் இந்த மாதிரியான கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த தாய்வான் வந்து பைனாப்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க குளோபல் மார்க்கெட்டில் பதினோரு சதவீதமான பைனாப்பிள் எக்ஸ்போர்ட் மட்டுமே சீனாவுக்கு மட்டுமே தாய்வான் கொடுக்குறாங்க ஸோ இப்படி இருக்கும் போது அதையும் தடை பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த தாய்வானை த்ரீ சிக்ஸ்டியில் சைனா வந்து லாக் பண்ணா கூட இந்த வெட்ட வெட்ட வளருவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சீனா வந்து எந்த அளவுக்கு தடைகள் போட்டாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கு கிட்ட எல்லா நாடுகளுமே இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு நெருக்கங்கள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்தளவு அவங்களோட பாலிசிஸ் ஒரு அளவு நிறைய அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய சேஞ்ச் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த தாய்வான் விஷயத்துல ஆனா அதை கூட மிரட்டுற மாதிரி இந்தியாவும் விட்டு வைக்கல சீனா அதாவது இந்த டிபெட் விஷயத்திலையும் அதே மாதிரி தாய்வான் விஷயத்திலையும் நீங்க அமெரிக்கா பேச்ச கேட்டு நீங்க வந்து அதை தனியா ரெகனைஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நாங்க சிக்கிமை நீங்க அனெக்ஸ் பண்ணதை கூட ரெகனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு மிரட்டல்கள் வந்து இந்த சைனாவோட இந்த மவுத் பீஸ் சொல்லப்படுற இந்த ஊடகங்கள் வந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இப்போ இந்த தாய்வானோட மற்ற நாடுகளுடனான இந்த டைஸ் வந்து அதிகரிக்க தொடங்கி தொடங்கியிருக்கு இதனால இப்போ தாய்வான் வானானோட பொருளாதாரம் இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு இன்க்ரீஸ் பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் அதாவது லாஸ்ட் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆறு பர்சன்டேஜ் அவங்களோட எக்னாமி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாகவே பல தடைகள் போடுறது இன்னும் அவங்களுக்கு வந்து வசதியாக போயிடுச்சு அதுவும் ஆஸ்திரேலியாவும் தாய்வானும் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பானும் தாய்வானும் ஒன்றிருந்துச்சி இப்போ மிகப்பெரிய லெவலில் தாய்வானம் வந்து ஒரு செமிகண்டக்டர்ஸோட ஹப்பா பார்க்குறாங்க இந்த செமிகண்டக்டர்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதோட ஹப்பா பார்க்குறாங்க சீனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க தாய்வான் வந்து ஒரு முக்கியமாக அவசர அவசரமாகவே கூட சொல்லலாம் ஜப்பானோட ஒன்றிணைஞ்சு ஒரு சில நிறுவனங்கள் ஒன்றிணைஞ்சு செமிகண்டக்டர்ஸ் உருவாக்குறாங்க சவுத் கொரியாவோட ஒன்றிணைஞ்சு அதாவது சாம்சங்கும் தாய்வானோட நிறுவனமும் ஒன்றிணைஞ்சு உருவாக்குறாங்க இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்தியாவோடையும் இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கு ஸோ இந்தியாவும் தாய்வானும் ஒன்றிஞ்சு இந்த செமி வந்து இந்தியாவில் உருவாக்குறதுக்கான ஒரு சில திட்டங்களும் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்போ யூரோப் நாடுகள்ல முதல் நாடா இந்த லித்தியனா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க தாய்வான ஒரு நாடா வந்து கன்சிடர் பண்ணி அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் ஆபீஸா வந்து அங்க உருவாக்குறாங்க சொல்லியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய லெவல்ல சீனா கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஆனா கண்டனங்கள் மட்டும்தான் அவங்களால் தெரிவிக்க முடியுது இருந்தாலும் இப்போ இந்த யூரோப் நாடுகள்ல ஒரு நாடு முதல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு இது வந்து இது சீனாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு பொறுமையாக மற்ற நாடுகளும் இதே வேலைகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் தாய்வானுக்குமான உறவுகள் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேசிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த ஸ்மார்ட் அண்ட் க்ரீன் பார்ட்னர்ஷிப்பை பற்றி தாய்வானும் இந்தியாவும் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து எந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து இன்னும் ஒரு சில மியூச்சுவலாக பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு தாய்வான் வந்து ரொம்ப ஒரு குட்டி தீவா இருந்தாலும் ரொம்ப சீனாவுக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரு முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருக்கும் ஸோ நீங்களும் ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டா கூட கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இல்லாட்டி டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி